ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டைக்கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திராவில் உள்ள ஸ்ட்ரீட் சைடு ஹோட்டல்ஸில் ரொம்ப ஃபேமஸ். இந்த தோசை மேலே தடவுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கார சட்னியை செய்வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோசை மேலே தடவுறதுக்கு தேவையான கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஆறு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் உப்பு, ஆறு பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. ரெண்டு தக்காளி, ஆறு காஞ்ச மிளகாய், ஆறு பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இதை அப்படியே தோசை மேலே தடவுனா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் தாளிச்சிட்டு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா தோசை மேலே தடவிக்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவி ஊற்றுறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் தோசை மேலே தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ரெண்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவில் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கங்க. தோசை கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். கல் சூடாகிறதுக்கு முன்னாடி தோசை ஊற்றினீங்கன்னா தோசை நல்லா வராது. ரொம்ப அதிகமாக புகை வர்ற அளவுக்கு சூடாயிட்டாலும் தோசை நல்லா வராது. அதனால தான் ஹோட்டல்ஸ்லாம் ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளித்து ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுவாங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார சட்னி சேர்த்துக்கங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை மேலே ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை தோசைக்கு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம்.
ஆந்திராவில் உள்ள ஸ்ட்ரீட் சைடு ஹோட்டல்ஸில் இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் சாம்பாரும் வைப்பாங்க. ஆந்திரா வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சுவையான முட்டை கார தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் பசியோடு வர்ற உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.